ஆண்களே, விந்தணு பிரச்சனையை சந்திக்குறீங்களா? இந்த பழங்களை தினமும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இன்றைய காலகட்டத்தில் நிறைய திருமணமான தம்பதிகள் குழந்தையை பெற்றெடுப்பதில் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். ஒரு தம்பதியால் குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை என்றால் அதற்கு பெண்ணின் உடலில் பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஆணின் உடலில் பிரச்சனை இருக்கலாம். அதுவும் தற்போது நிறைய ஆண்கள் விந்தணு குறைபாட்டை சந்திக்கிறார்கள். விந்தணு குறைபாடானது ஆண்களின் மலட்டுத்தன்மைக்கு ஒரு முக்கிய காரணமாகும். இதற்கு தற்போதைய வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் முக்கிய காரணங்களாக உள்ளன. ஆனால் ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மையை எளிய உணவு மாற்றங்கள் அல்லது கருவளத்தை அதிகரிக்கும் வைட்டமின்கள் மற்றும் ஜிங்க் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வதன் மூலம் சரி செய்யலாம். ஆண்களின் விந்தணுக்கள் ஆரோக்கியமாக, தரமாக, நல்ல அமைப்பில் இல்லாமல் இருந்தால் அந்த ஆண்களால் தனது துணையை கருத்தரிக்க வைக்க முடியாமல் போகும். இந்நிலையில் விந்தணுக்களின் தரம் மற்றும் எண்ணிக்கையை அதிகரிக்கும் உணவுகளை ஆண்கள் அதிகம் உட்கொண்டு வருவதன் மூலம் இப்பிரச்சனையை சரி செய்யலாம் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அதுவும் ஒரு சில பழங்கள் ஆண்களின் கருவளத்தை மேம்படுத்த உதவுகின்றன. இப்போது அந்த பழங்களை காண்போம். பெர்ரி பெர்ரி பழங்களில் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆண்டி ஆக்சிடன்ட் பண்புகளான கியூயர்சிடின் மற்றும் ரெஸ்வெராட்ரோல் போன்றவை காணப்படுகின்றன. இவை விந்தணுக்களின் ஆரோக்கியம், தரம் மற்றும் இயக்கத்தை மேம்படுத்துகின்றன. எனவே தினமும் ஒரு கையளவு ஏதாவது பெர்ரி பழங்களை ஆண்கள் சாப்பிட்டு வந்தால் ஒரு நல்ல மாற்றத்தை விரைவில் காணலாம். மாதுளை. மாதுளையில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகளவில் உள்ளன. இதனால் மாதுளையை ஆண்கள் சாப்பிடும் போது உடலில் டெஸ்டோஸ்டிரோன் அளவு மற்றும் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து பாலியல் ஆசை அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதற்கு தினமும் ஒரு மாதுளையை அப்படியே சாப்பிடலாம், அல்லது ஜூஸ் வடிவில் உட்கொள்ளலாம். வாழைப்பழம். வாழைப்பழத்தில் புரோமிலைன் என்னும் நொதி காணப்படுகிறது. இது தான் ஆண்குறியில் ஹார்மோன் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. மேலும் வாழைப்பழத்தில் வைட்டமின்களான ஏ, பி ஒன்று மற்றும் சி போன்றவை உள்ளது. இவை விந்தணு உற்பத்திக்கு இன்றியமையாத சத்துக்களாகும். எனவே ஆண்கள் தங்களின் கருவளம் சிறப்பாக இருக்க தினமும் வாழைப்பழம் சாப்பிடும் பழக்கத்தை கொள்ள வேண்டும். ஆரஞ்சு. ஆரஞ்சு பழத்தில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. வைட்டமின் சி யானது உடலில் பல நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. அதில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவது, செல் சேதத்தை தடுப்பது மற்றும் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது போன்றவை குறிப்பிடத்தக்கவை. ஆகவே விந்தணு குறைபாட்டை சந்திக்கும் ஆண்கள் தினமும் ஆரஞ்சு பழத்தை சாப்பிட நற்பலன் கிடைக்கும். கிவி. புளிப்பு சுவையை கொண்ட கிவி பழத்தில் மற்ற பழங்களை விட அதிகளவில் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ உள்ளன. இந்த இரண்டு வைட்டமின்களுமே ஆண்களின் விந்தணு ஆரோக்கியத்தையும் தரத்தையும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கை வகிக்கின்றன. ஆகவே கருவுறுதலில் பிரச்சனையை சந்திக்கும் ஆண்கள் கிவி பழத்தை அடிக்கடி சாப்பிட ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கொய்யாப்பழம். விலை குறைவில் கிடைக்கும் கொய்யாப்பழத்தில் கணிசமான அளவில் வைட்டமின் சி உள்ளது. வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடன்ட் மற்றும் இது விந்தணுக்களின் இயக்கம், எண்ணிக்கை மற்றும் அமைப்பு போன்றவற்றை மேம்படுத்த உதவி புரிகின்றன. எனவே விந்தணு தொடர்பான பிரச்சனையை சந்திக்கும் ஆண்கள் கொய்யாப்பழத்தை தினமும் சாப்பிட விரைவில் அப்பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். பூசணி விதைகள். பூசணி விதைகளில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள், அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் மற்றும் பைட்டோஸ்டெரால்கள் போன்றவை காணப்படுகின்றன. இவை ஆண்களின் விந்தணு தரத்தை மேம்படுத்துவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக இந்த விதைகள் டெஸ்டோஸ்டிரோன் அளவு, விந்தணுக்களின் எண்ணிக்கை, இயக்கம் மற்றும் அமைப்பு போன்றவற்றை மேம்படுத்துவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். எனவே மலட்டுத்தன்மை பிரச்சனையை சந்திக்கும் ஆண்கள் பூசணி விதைகளை தினசரி உணவில் சேர்க்க நல்ல பலனை காணலாம்.